தமிழ்நாட்டில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், தேசிய பேரிடர் மீட்பு படையின் இரண்டு குழுக்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயார் நிலையில் உள்ளதாகவும், திருவாரூர் நாகை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையை தவிர ஏனைய மாவட்டங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மின் சேவை துண்டிக்கப்பட்டதாகவும், மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி ரிப்பன் கட்டட வளாகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அரங்கினை ஆணையர் ககன்தீப் சிங் பேடி இன்று ஆய்வு செய்தார். ஆய்வின் போது துணை ஆணையர்கள் விஷு மகாஜன், ஸ்னேகா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். சென்னையில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ள சேதம் மீட்பு குறித்த புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் 24 மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. 50 இணைப்புகளை கொண்ட இந்த மையத்தை பொதுமக்கள் தொடர்பு கொண்டு மழை நிலவரம் வெள்ள சேத விவரங்களை தெரிவித்து வருகின்றனர். நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் மற்றும் 17 பொது தேர்தலுக்கு பிறகு தேர்தல்களில் ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஏ வெப் எனப்படும் உலக தேர்தல் அமைப்புகளின் சங்க தலைவரும் தலைமை தேர்தல் ஆணையருமான சுஷில் சந்திரா தெரிவித்துள்ளார். இணையதள வாயிலான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், 1971 தேர்தலில் இருந்து பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 235% உயர்ந்துள்ளதாக கூறினார். பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமகன்களை தேர்தலில் வாக்களிப்பதை அதிகப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காற்று மாசு மோசமான நிலையை எட்டியுள்ளதால் அத்தியாவசிய பொருட்கள் அல்லாத சரக்குகளை ஏற்றி வரும் வாகனங்கள் வரும் 30 வரை தில்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் வாகனங்கள் இத்தகைய சரக்குகளை ஏற்றி வர தடை இல்லை என்று தில்லி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அறிவித்துள்ளது. தில்லியில் ஒட்டுமொத்த காற்று தர அட்டவணைப்படி இன்று காற்று மாசு அளவு 405 புள்ளிகளாக உள்ளது. பெங்களூருவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பல்வேறு சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் அரக ஞானேந்திரா தெரிவித்தார். எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் பெங்களூருவில் தங்கியிருந்ததை காவல்துறையினர் கண்டறிந்ததாகவும், இதையடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிந்தால்நர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் ரோந்து நடவடிக்கையின் போது அடர்ந்த வனப்பகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும், இதில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து 5 கிலோ அதிநவீன வெடிமருந்து பொருட்கள், துப்பாக்கி மற்றும் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனா்.